பிக் பாஸ் சீசன் 4 ஃபைனலில எல்லாருக்குமே அவார்ட் ஒன்று கொடுத்திருந்தாங்க. அதில் நம்ம சுரேஷ் தாத்தாக்கு ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற ஒரு அவார்டை கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த ஒரு ட்ரெண்ட் செட்டர் அவார்டு அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அதுவும் இளைஞர்களை கவர் பண்ணுற மாதிரி நான் ஒரு ட்ரெண்ட் செட்டிங் பண்ணியிருக்கேன் அப்படின் போது எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இளைஞர்களை மீட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இன்னைக்கு ஸ்பெஷலாக ஒரு லைவ் சாட் ஒன்று பண்ணியிருக்காரு. இதில் ஸ்பெஷலாகவே பார்த்துட்டிங்கன்னா எல்லா சின்ன சின்ன பசங்க கிட்ட தான் ரொம்பவே சுவாரஸ்யமாக நம்ம சுரேஷ் தாத்தா பேசியிருக்காரு, நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அவங்களும் நிறைய கேள்விகளை தாத்தா கிட்ட கேட்டிருக்காங்க, அதுக்கு ரொம்பவே சூப்பரா ஆன்சரும் பண்ணிருக்காரு. அதுல கேட்கப்பட்ட சில கேள்விகளை பத்தி தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதலாவது பிக் பாஸ் ஹவுஸ் பத்தி தான் நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வேற யாராவது உள்ள இருப்பாங்களா தாத்தா அப்படின்னு கேட்கும் போது, ஆமாப்பா நாங்க மட்டும் கிடையாது, ஒரு 300-350 பேருக்கு மேல டே நைட் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த ஒரு பேண்டமிக் டைம்ல யாருமே வெளியில போக முடியாது, உள்ள வர முடியாது. ஸோ இருக்கிற எல்லாருமே அங்கங்க அவங்களுடைய அவங்களுக்குன்னு ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி இங்கேதான் ஸ்டே பண்ணி எல்லாருமே டே நைட் பார்க்காம ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லா சேஃப்டியும் கொடுத்து நாங்க மட்டும் கிடையாது, எங்களை சுத்தி நிறைய நூத்துக்கணக்கான பேர் உள்ள இருக்காங்க அப்படின்றதையும், இன்னும் இந்த வீட்டில் அது மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் உள்ள நடக்கும், பட் அது வெளியில ப்ரொஜெக்ட் ஆகாது, வெளியில காட்ட மாட்டாங்க அப்படின்னு பல சுவாரஸ்யமான ரகசியங்களை சுரேஷ் தாத்தா இந்த ஒரு லைவ் சாட்ல ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ப்ரோக்ராம்ல அர்ச்சனாக்கும் சுரேஷ் தாத்தாக்கும் ஆகாதுன்றது நாம எல்லாருமே பார்த்துருக்கோம். ஸோ ஆனா ரசிகர்கள் உங்க ரெண்டு பேருக்குமே நல்லா மேட்ச் ஆயிடுச்சு தாத்தா, அதாவது கடைசியில மட்டும் இவங்க நல்லா பேசியிருந்தாங்களே அதை வச்சு சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே உங்களுக்குள்ள நல்லா மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது சுரேஷ் தாத்தா சிரிக்கிறாரு. நீங்க எங்களுக்குள்ள கரெக்டா எல்லாமே நடக்குதுன்றதை நீங்க மட்டும் தான் சொல்றீங்க, பட் எங்களுக்கு அப்படி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு. தென் அனிதா பத்தி கேள்வி கேக்குறாங்க, அனிதா பத்தியும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா சுரேஷ் தாத்தா பதில் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் மட்டும் கிடையாது, மத்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லார பத்தியும் எல்லாருமே ஒரு நாள் லைவ்ல வாங்க, உங்ககிட்ட எல்லார்கிட்டயுமே பேசணும், எல்லாருமே ஒன்னா வச்சு பேசணும் அப்படின்னு ரசிகர்கள் ஆசைப்படும் போது எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, அது மத்தவங்க தான் பண்ணணும், எங்களை எல்லாரையுமே கூப்பிட்டா நான் வரத்துக்கு தயாரா இருக்கேன், எனக்கு யார் கூடயும் எந்த பிரச்சனையும் கிடையாது, இப்ப நாங்க எல்லாருமே நல்லா ஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு ரொம்பவே ஜாலியா இந்த ஃபன் சாட்ல தாத்தா எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிருக்காரு. ஏற்கனவே மதுமிதா 3வது சீசன்லயே சொல்லியிருந்தாங்க, சமையல் எல்லாமே சாப்பாடு அவங்களே கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் கொடுத்துருவாங்க, எங்களுக்கு தெரியாம வச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கிளீனிங் ஒர்க்கும் சம்டைம்ஸ் வீக்லி ஒன்ஸ் அவங்க வந்து அவங்களே கிளீன் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் வீட்டுக்குள்ள காட்டப்படாத சில விஷயங்கள், சில ரகசியங்கள் எல்லாத்தையுமே அவங்க கொஞ்சம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்ப சுரேஷ் தாத்தாவும் அதே மாதிரி தான், ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு தெரியாது, அவங்களே வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க, அண்ட் எங்க கூட நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அண்ட் பிக் பாஸ் யார் அப்படின்ற ஒரு கேள்விக்கு அவர் சூப்பரா ஒரு ஆன்சரும் பண்ணியிருந்தாரு. அதாவது இவர் வந்து ஒருத்தர் தான், பட் இவருக்குள்ள பல பல பேரோட மூளைகள், பல பேரோட உடல்கள், பல பேரோட கைகள், இந்த மாதிரி பல பேரோட விஷயங்கள் எல்லாத்தையுமே சேர்ந்து ஒரு வாய்ஸ் மட்டுமே வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே ஆட்டி படைக்கிற ஒரு மனுஷர் தான் பிக் பாஸ். அவரை நான் பார்த்ததே கிடையாது, பட் அவருடைய குரலாலேயே எல்லாரையுமே ஆட்டி படைச்சு வச்சிருக்காரு. ஸோ அவர் தான் இந்த ஷோவோட ஹீரோ, அவர் தான் இந்த ஷோக்கு மெயின். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சுரேஷ் தாத்தா ஷேர் பண்ணியிருக்காரு. அதுவும் சுரேஷ் தாத்தாக்கு இளைஞர்கள் கிட்ட பேசுறது தான் ரொம்ப பிடிக்குமா, இந்த மாதிரி சின்ன பசங்க கிட்ட இருந்து பேசும்போது ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகுது. ஸோ நம்ம இந்தியா இன் எனர்ஜி இந்த எல்லாமே இளைஞர்கள் கையில தான் இருக்குன்னு நிறைய மோட்டிவேட் பண்ற மாதிரியும் பயங்கரமா பேசியிருக்காரு. அதுலயும் குறிப்பா இந்த ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற இந்த அவார்ட் கொடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் ஆக்சுவலா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, பட் எனக்கு இது கிடைச்சது நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் அப்படின்னு சுரேஷ் தாத்தா அந்த லைவ் சாட்ல சொல்லியிருக்காரு. ஸோ வியூவர்ஸ், நம்ம தாத்தாவை மிஸ் பண்ற நிறைய பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் அந்த பேசும்போது லைவ் சாட்ல பேசும்போது கூட நிறைய சின்ன சின்ன பசங்க, தாத்தா உங்களுக்காக தான் நான் ஓட் பண்ணி டெய்லி பார்ப்பேன், நீங்க போனதுக்கு அப்புறமா நான் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன், நான் கொஞ்ச நாளைக்கு பிக் பாஸே பார்க்கல அப்படின்னு ரொம்ப ஸ்வீட்டா பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு லைவ் சாட்ல தாத்தா பயங்கரமா பேசியிருக்காரு. நம்ம சுரேஷ் தாத்தாவோட இந்த சாட்டிங்க பத்தினா உங்களுடைய கருத்து அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம தாத்தாவை எவ்வளவு மிஸ் பண்றீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பிக் பாஸ் பத்தின எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. Thank you.